நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். ஸோ மீண்டும் உங்கள் அனைவரையும் கிரகாச்சாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிரி, ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு லைக் பர்சனலாக எங்களுக்கு சொன்னது, இந்த சங்கரா டிவி ப்ரோக்ராம்ஸ் கிரகாச்சாரம் எஸ்பெஷலி வெரி இன்ஃபர்மேட்டிவ், எஜுகேட்டிவ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. ஸோ இது ஆங்கர் பண்ணுற உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ சங்கரா டிவி சார்பாக நாங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேடம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் நவ கிரகங்கள் எல்லாருக்குமே பொது, எல்லா ஜீவராசிக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஒரே நேரத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்கிறா. ஆனால் ஒரு இடத்துல பிறக்கிற குழந்தை ஜாதகமும் இன்னொரு குழந்தையோட ஜாதகமும் ஒரே நேரத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களோட ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், குறைபாடு உள்ள குழந்தைகளும் பிறக்குது. இதுக்கான காரணங்கள், இதுக்கும் கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து பேசிக்கலி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்செல்லாம் ஏன் பிறக்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சே கூட இருக்கும் சார், பொதுவாக சொல்லுவாங்க இது என்ன கிரகண மூடியாக இருக்குது, கர்ப்ப காலத்தில் வந்து இந்த கிரகணம் நடந்திருக்கும் போது ஏதாச்சும் சில விஷயங்கள் நடந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். உடலில் குறைபாடு நிச்சயமாக உண்மைதான். நம்ம இதை பற்றி நிறைய ஏற்கனவே பல எபிசோட்ஸ்லையும் பேசியிருக்கோம். இந்த கிரகண காலத்தில் பிறக்கிறவாளுக்கு கண்டிப்பாக குறையிருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இப்போது ரீசெண்டாக நமக்கு இந்த பாராலிம்பிக் முடிஞ்சது ஒலிம்பிக் பார்த்தோம்னா, அதில் இந்தியா நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இதை பேசும்போது ஒரு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசுறது. ஏன்னா இந்த பாராலிம்பிக் பார்த்தோம்னா இத்தனை வருஷமாக வந்து 1968 இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கு. அதில் இத்தனை வருஷமாக வந்து மொத்தமே 12 மெடல் தான் வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தா இந்த வருஷம் மட்டுமே 19 மெடல் வின் பண்ணியிருக்கு இந்தியா. இந்த வருஷம் மட்டுமே 19 மெடல். ஸோ அந்த கேம்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயே வந்து 100 மீட்டர், 400 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ்லாம் வச்சுருக்கா. இது போக பேட்மிண்டன், டென்னிஸ் எல்லாமே நிறையா பண்ணிட்டுருக்கா. இந்த இப்போ கால், ஒரு கால் இல்லை, இந்த ஒரு காலுக்கு பற்றி ஏதோ சம் ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு ராட் மாதிரி இருக்குது, அதை கட்டின்ட்டு அவள் ஓடுறா. என்ன ஸ்பீடு ஓடுறா, அந்த ஸ்பீட் நம்ம கால் இருக்கிறவா கூட ஓட முடியாது நிச்சயமாக. என்ன ஸ்பீடு ஓடுறா பார்த்தோம்னா, அப்போ ஜென்ரல் ஒலிம்பிக்லேயே கலந்துக்கலாம் போல இருக்குது அந்த ஸ்பீடு ஓடுறா. ஸோ அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ஒலிம்பிக்கை விட இந்த பாரா ஒலிம்பிக்கில் தான் ஜாஸ்தி மெடல் வாங்கியிருக்கு. ஆ, இந்தியா வாங்கியிருக்கு. பட் நான் சொல்கிறது ஓவராலாக அதில் எல்லா நான் நம்ம நாட்டுக்கு மனுஷால மாத்திரம் சொல்லலை. கண்டிப்பாக எல்லா இவ்வளையும் பார்த்தா நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. தே ஹாவ் எக்ஸ்ட்ராடினரி பவர். அப்போது வந்து பகவான் அவளுக்கு கிரகங்கள் ரீதியாக என்ன மாதிரி வேலை செய்கிறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஷார்ட் புட்லேருந்து ஆகட்டும், இப்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் நிறைய மெடல் வின் பண்ணியிருக்கா. ஸோ பேட்மிண்டன் அவள் ஆடுற ஸ்பீட்லாம் பார்த்தா நம்மளால் அவளோட காம்படிட் பண்ணவே முடியாத மாதிரி ஆடுறா. அவ்வளோ சூப்பராக ஆடுறா. ஈவன் தே ஆர் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கும்போது கூட. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு தனி கெப்பாசிட்டி, எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு கெப்பாசிட்டிங்கிறது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ இவாளுக்கு வந்து மெயினாக நம்ம கிரகங்கள் ரீதியாக பார்த்தோம்னா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம், இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு சில பேர் வந்து பை பர்த் இட் செல்ஃப் அந்த மாதிரி ஆகிருப்பா. நீங்கள் கேட்டது மாதிரி நீங்கள் வந்து ஒரே நேரத்திலே ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது, ஆனால் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கு, இன்னொரு குழந்தை நார்மலாக இருக்கே, இப்போ இதுக்கு கிரகநிலைகள் காரணமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பை பர்த் இட் செல்ஃப் நடக்கிறதையும் பிரிச்சுக்கலாம். நடுவில் ஒரு 4 வயசு 5 வயசில் வந்து ஏதோ ஒரு ஃபீவர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு கை போயிருக்கலாம், கால் போயிருக்கலாம். இதையும் அவளுடைய ஜாதகம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு ஆக்சிடென்டலாக அவளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக மாறி போயிட்டாளா, ஓகே, இல்லை பை பர்த் இட் செல்ஃபாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஜாதகம் தீர்மானம் பண்ணும். பை பர்த் இட் செல்ஃப் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம தான் இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம், கர்ம தோஷம் அல்லது பித்ரு தோஷம், இதனால் வரக்கூடிய விஷயங்கள்னால பிறந்த பிறப்பிலேயே அந்த ஜாதக அமைப்புங்கிறது அப்படி வந்துடும் அவளுக்கு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இந்த கர்மதோஷம் கிரகதோஷம் பேசின மாதிரி, இந்த கிரகதோஷத்தை ஜெயிக்கிற அளவுக்கு கர்மதோஷங்கிறது இருக்கும். இவள் சாதாரணமாக இருந்திருந்தால் கூட அந்த குழந்தை அவ்வளோ தூரம் ஷைன் பண்ணியிருக்காது. ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நிற்கும் அந்த குழந்தை. அந்த வைராக்கியம் வரத்துக்கும் கிரகங்களோட கண்டிப்பாக காரணம். அந்த சாட்டான் அப்படிங்கிறது தான் இவள் அத்தனை பேருக்குமே எடுக்கும். ஓகே, இவா ஜாதகத்தில் பார்த்தோம்னா சனி பிளஸ் கேத்து, சனியும் கேத்துவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருவா. எஸ்பெஷலி லக்னத்திலையும் சனி லக்னத்திலேயே லக்னபாவம் ப்ளஸ் சனியினுடைய சாரம், கேத்துவனுடைய சாரம், இது மூணும் ஒரே டிகிரியில் இணையும் பொழுது இவளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கிறது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதுவும் சனி வந்து 9 பாவத்துக்கே அதிபதியாகி
ஒன்பது. இப்போ ஒரு ரிஷப லக்னம் வச்சுப்போம், ரிஷப லக்னமோ இல்லை ஒரு மிதுன லக்னமோ, ஒன்பதாம் பாவத்துக்கே சனி அதிபதியாகி சனியினுடைய அந்த சாரம், கேத்துவனுடைய சாரம், ப்ளஸ் லக்னத்தினுடைய சாரம், லக்னம் விழுந்த புள்ளி, இது அத்தனையும் ஒரே டிகிரியில் இணையும் பொழுது இவளுக்கு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பை பர்த் இட் செல்ஃப் கொடுத்துரும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன், இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறேன். அப்போ சனி ப்ளஸ் கேத்து ப்ளஸ் அந்த லக்னம் ஆறு ஒன்பதாம் பாவம், அல்லது உடலில் வந்து எந்த பாவத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு பகுதி சொல்கிறோம். மூணாம் பாவங்கிறது கைகளை பற்றி சொல்லும், நான்காம் பாவங்கிறது நெஞ்சை பற்றி சொல்லும், அஞ்சாம் பாவங்கிறது வயிறு, ஆறு ஏழுன்னு பிரிச்சுண்டே வரும்போது ஒன்பதாம் பாவங்கிறது தொடைகளை பற்றி சொல்லும், பத்தாம் பாவங்கிறது இந்த கால்களை பற்றி சொல்லும், பதினொன்று பன்னெண்டு நம்ம கணுக்கால் பன்னெண்டு பாதம்னு பிரிக்கிறோம். இதில் எங்கேயாவது ஒரு காம்பினேஷன் வரும்பொழுது கூட அந்த பாவத்தினுடைய புள்ளியும் அதோட ஒன்றாக இணையும் பொழுது அவள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாள். அது எந்த பாவத்தில் இருக்குங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். இந்த இருந்தாலும் அந்த சனியினுடைய பலம்ங்கிறது இன்னொரு விஷயத்தில் வந்துடும். இந்த சனிங்கிறது அவளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துரும், ஒரு அழுத்தக்காரவளாக இருப்பா, ஒரு கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, ஒரு தன்னம்பிக்கைங்கிறது அங்கே சாட்டான்ங்கிறது கொடுத்துரும் அவளுக்கு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரை கொடுக்கும். ஸோ இவள் எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், ஒரு விதத்தில் அவள் குறைச்சலாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அவள் எங்கேயோ ஷைன் பண்ணுவாள். அப்போது இந்த கிரகதோஷத்தை இந்த கர்மதோஷங்கிறது ஜெயிச்சு காமிக்கிறது. இந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இருந்தால் போகிறோம் அவளுக்கு, நிறைய பேசலாம் நம்ம. கண்டிப்பாக மேடம், உங்கள் கேள்வி. என்னோடய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அம்மா வந்து கர்ப்பம் தரித்ததுலேருந்து குழந்தை பிறந்து அதனோட ஆயுசு முடிகிற வரைக்கும் கிரகங்கள் வந்து அந்த குழந்தை அந்த கரு மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மாதத்தில் முதல் மாதத்தில் ரெண்டாவது மாதத்தில் இந்த குழந்தை பிறக்கிற பரியந்தும் கிரகங்களோட ஆட்சி இது மேலே இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தில் அப்படி அவள் பிறக்கிறா, மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறா? இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் பிறவியிலேயே இருக்கிறது ஒன்று, இவர் சொன்ன மாதிரி நடுவில், பட் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான், புரியுதுங்களா? ஒரு 40 வயசுக்கு நமக்கு கண்ணு தெரியாமல் போகுது. ஸோ அதில் வந்து சுகர் ஜாஸ்தியாச்சுன்னா இட் டிஃபர்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கண்ணாடியோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அப்போ அந்த ஏஜுங்கும் போது அந்த ரீடிங் இது அப்படிங்கிறது. அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, முக்காவாசி பேருக்கு கர்ப்பப்பையே இருக்கிறதில்ல, அவங்களும் மாற்றுத்திறனாளிகள் தான். அண்ட் பேச்சு, இப்போ நம்ம மிருகங்கள் எடுத்துக்கோங்க, இவங்களுக்கும் இந்த குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய மிருகங்கள் இருக்குது. அப்போது ஒரு பேச முடியல, அவங்களால பேச முடியாது, நம்மளால் நமக்கு இருக்கிற வேகத்தை விட அதுங்களுக்கு இருக்கிற வேகம் ஜாஸ்தி. அந்த அந்த அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்சிவியரன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா, மிருகங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நம்மளை விட ஜாஸ்தி. இப்போ அவங்க வந்து பை பர்த்தே பேச முடியாது தான், அவள் மாற்றுத்திறனாளியில் அதோடைய இது அது. அதனால் மாற்றுத்திறனாளின்னு நம்ம தனியாக வந்து பார்க்குறதே ஃபஸ்ட்டு தப்பு அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் கை கால் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆணுக்கு வந்து ஆண்மை இல்லை அப்படின்னாலும் அவன் மாற்றுத்திறனாளி தான், அவனால் வந்து ஒரு செயல்பாடு இல்லாமல் தானே இருக்க முடியாது. அதுக்கு அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். ஸோ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவன் மாற்றுத்திறனாளியாகத்தான் இருக்க முடியும். ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறா, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, செயற்கை முறையில் அவங்களுக்கு அப்படிங்கிறது. அப்போது ஒரு தாம்பத்தியத்தில் எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்களோ, அது இணைந்த 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த கரு வந்து உருவாகும். அது எந்த 12 மணி நேரம் யாருக்குமே தெரியாது. அப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் கரு உருவாகுமே தவிர, அந்த கரு அந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சேர்க்கைக்கு வந்து சுக்கிரன் வந்து ஆதிக்கம். அப்போது அந்த சேர்க்கை வந்து சரியான நேரத்தில் ஒரு சரியான ஒரு முறையில் அந்த சேர்க்கை இருந்தால் குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறக்கும். அது எந்த 12 மணி நேரங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு மாதம் வந்து அந்த கரு உருவாகும் பொழுது, இப்போ சந்திரன் ஆதிக்கத்தில் ஸ்கின் உருவாகும், சனி ஆதிக்கத்தில் ரோமங்கள் வரும் எல்லாம். அப்போ பிறக்கும்போது ஒரு குறைபாடுன்னு முக்காவாசி நம்ம பார்க்கும்போது காது கேட்காது, பேசாது, கண்ணு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ 5ஆம் மாதம் அந்த கருவில் வந்து 5ஆம் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம். அப்போ அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஸ்கேனுமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க இது வந்து பிறந்தால் இருக்குமான்னு. ஸோ என்ன தான் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து சாமர்த்தியமாக ஒரு குழந்தைய கருவிலே கண்டுபிடிச்சா கூட,
கர்மாங்கிறது ஒன்று இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுக்கு வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே இது ஒன்று நடக்கணும், இல்லை 40 வயசுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது அந்த டைமில் தான் நடந்தாகும் இல்லையா. ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளான் பண்ணால் கூட அந்தந்த கர்ம வினைப்படி தான் குழந்தை பிறக்குது. அதனால் மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா எல்லாருமே ஒரு வகையில் மாற்றுத்திறனாளிகள் தான். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது இவர் சனின்னு சொன்னார் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு செவ்வாயின்னு சொல்லுவேன். ஏன்னா செவ்வாய் வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கு இது இல்லையா, அப்போ நான் தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து செவ்வாய் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக சார், இப்போ நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைகள் எப்படி உருவாரா, அதுக்கு கிரகங்கள் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது அந்த குழந்தைகள் மேலே அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ ஜாதகத்தையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாவம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவள் பிறவியிலே வந்து கண் பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் பாவம்ங்கிறது ஒர்க் பண்ணும். ரெண்டாம் பாவத்தில் அசுப கிரகங்களுடைய சேர்க்கை, அசுப கிரகங்கள் சேர்க்கை ரெண்டாம் பாவத்தில் உடனே இவாதான் நம்ம முதல்லையே பேசின மாதிரி நம்முடைய நேயர்கள்லாம் என்ன பண்ணுறா, அவள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறா உடனே. ரெண்டில் வந்து எனக்கு சனியர் ஆகும் இருக்குது அப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு நினச்சி பயப்படுறா. அந்த மாதிரிலாம் இல்லை, முதல்ல வந்து அது அதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வெறும்னா பிளெயினாக அதை மட்டும் வச்சுட்டு பார்த்து உங்களை கம்பேர் பண்ணி பயப்பட வேண்டாம். இந்த லக்ன அந்த ரெண்டாம் பாவத்திலேயே நிறைய அதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, இந்தந்த டிகிரியில் சேர்ந்தால் இப்படி பிரச்சனை வருங்கிற மாதிரி. ஸோ ரெண்டாம் பாவத்தில் கிரகங்கள் சேரும்பொழுது அவள் கண்கள் அவளுக்கு பிரச்சனை இருக்கும். மூணாம் பாவத்தில் சேரும்பொழுது பத்திரிசம் டெஃப் அண்ட் டம்மாக இருப்பாள். அதாவது மூணாம் பாவம்ங்கிறது காது பற்றியும் சொல்லும், குரல் வளத்தை பற்றியும் சொல்லும். அப்போ வந்து பேச முடியாமல் போகிறது, ஏன்னா வாக்குஸ்தானம்ங்கிறது ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவத்தில் டிஸ்டர்பன்ஸ்ன்னும்போது வாக்கு பேசாதங்க, ஏன்னா நாக்கில் அங்கே பிரச்சனை இருக்காது. அவளுக்கு வந்து காது கேட்காததுனால அவளால் பேச முடியாது. ஓகே, ஏன்னா குழந்தையிலேருந்து காது கேட்டால் தானே அவள் என்ன நம்ம பேசுகிறோங்கிறத உள்வாங்கி பேச முடியும். மூணாம் பாவம் பிரச்சனையாச்சுன்னா அவளுக்கு குரல் வளமும் சேர்ந்து பாதிக்கப்படும். அந்த காது மூக்கு தொண்டைன்னு அந்த இதை லிங்க் பண்ணி பார்க்கலாம், நம்ம இஎன்டின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தொண்டையிலிருந்து அந்த பேச்சே வராது, காதில் பிரச்சனை இருந்தால் மூணாம் பாவம்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொல்லும். 12ஆம் பாவத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா பாதத்தில் பிரச்சனை, 11ல் பிரச்சனை இருந்தால் கணுக்காலில் பிரச்சனை இப்படின்னு வரும். இதில் வந்து நம்ம இந்த உடல்நிலை சரியில்லாமல் மாற்றுத்திறனாளியை போகிறதுன்னு சொன்னோம். பிறக்கும்பொழுது குழந்தை நல்லா இருந்திருக்கும், நல்லபடியாக தான் பிறப்பா, திடீர்னு ஒரு ஹெவி ஃபீவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்காமல் போயிடும். அதனால் பேச முடியாமல் போகலாம் ஒரு 2-3 வயசுலேருந்து. அதனால் அந்த 2-3 வயசு வரைக்கும் கேட்ட வார்த்தைகளை வச்சு ஏதோ ஒரு மாதிரி பேசுவாளே தவிர அதுக்கு மேலே அவளால் பேச முடியாது. இவாளுக்கு நடுவில் ஜுரம்ங்கிற விஷயம் வந்து ஏதோ ஒன்று இந்த நரம்புகளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதையும் நம்முடைய ஜாதகம்ங்கிறது சொல்லும். ஓகே, அந்த குழந்தை பருவத்தில் அவளுடைய திசாபுக்தி என்ன நடந்தது, அது ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருந்தால், இந்த ஆறாம் பாவம்ங்கிறது உடல்நிலை பற்றி சொல்கிறது இல்லையா, ரோகஸ்தானம்னு சொல்லும். இந்த ஆறும் இந்த மூணும் இந்த லக்ன பாவம்லாம் தொடர்பு வரும்பொழுது ஜுரம் வந்ததுனால ஆகலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த போலியோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாள், ஃபீவர், அந்த போலியோங்கிற விஷயம் வந்து அட்டாக் ஆகி இப்போ நம்ம வந்து இராடிகேஷன் நிறையா வந்துடுது, நமக்கு நிறையா இது பண்ணுறோம். ஆனாலும் பை ஆக்சிடென்டலாக இவாளுக்கு வந்து நம்ம இராடிகேட் பண்ணால் கூட ஆக்சிடென்ட் ஆகிறதுனால கால்களை இழக்கக்கூடிய சூழல், இல்லை ஒரு கை போகிற சூழல் அப்படின்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பாராலிம்பிக் பார்த்தா கூட அதில் வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்டாகி தன்னுடைய மாற்றுத்திறனாளியாக மாறினவா நிறைய பேர் ஜெயிச்சிருக்கா. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறத அவளுக்குள்ளே உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அவளுடைய ஜாதகம் அதை பற்றி பேசும். இருந்தாலும் இவள் அத்தனை பேருக்குமே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டேலண்ட்டுங்கிறது இருக்கும். கண்டிப்பாக. என்னோட அடுத்த க்வெஸ்சனுமே அதை தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கிரகங்களோட சேர்க்கையினால இந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அவளுக்கு வேற ஒரு சக்தி ஒன்று இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் இந்த வார்த்தையில் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஆமாம். அது வந்து அதுக்கு எந்த மாதிரியான கிரகங்கள் காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக கிரகங்கள் காரணமாக தான் இருக்கும். அவளுடைய லக்னபாவம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு கிளையண்ட் வந்த கிளையண்ட்டை பற்றியே நான் சொல்கிறேன். அவர் வந்து நம்முடைய சங்கரா டிவியினுடைய ரொம்ப பெரிய ஃபாலோயர். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவர் வந்து பர்த் இட்செல்ஃப் தன்னுடைய பார்வைகளை இழந்தவர். அவருக்கு பார்வைக்கு தெரியாது. நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவருடைய ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால. பார்வை இல்லையே தவிர ஆனால் நம்மளுடைய எபிசோட்ஸ் அத்தனையும் மனப்பாடமாக வச்சுட்டுருக்கார். இந்த எபிசோடில் நீங்கள் இப்படி பேசினேன், மேடம் இப்படி பேசினாங்க, கிரி வந்து இப்படி க்வெஸ்சன் பண்ணாருங்கிறத முதற்கொண்டு அவர் சொல்கிறார்.
அத்தனையும் மனப்படமாக வச்சுட்டுருக்கார். வந்து கடனை பற்றி பேசணும், இந்த பாவம் சென்னை எல்லாத்தையும் மனப்படமாக வச்சுட்டுருக்கார். அப்போ அவருடைய டேலண்ட்ஸ் எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கும், நம்ம பேசினா நமக்கே மறந்து போயிருக்கும் நம்ம எந்த எபிசோடில் என்ன பேசணும்னு சொல்லி. அவர் வந்து ஒவ்வொரு எபிசோடையுமே அப்படியே மனப்படமாக துல்லியமாக அந்த பிக்சரைசேஷன் பண்ணுறார். இத்தனைக்கும் அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கார். இதெல்லாம் விட அவர் என்னென்னா, அவர் ரொம்ப பெரிய சிங்கர். ஓ, ரொம்ப நல்லா கர்நாடிக் சிங்கர், அவ்வளோ பிரமாதமாக கர்நாடிக் மியூசிக் கற்றுன்ட்ருக்கார். இது போக அவர் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துட்டுருக்கார், கர்நாடிக் மியூசிக்கை சொல்லி கொடுத்துட்டுருக்கார். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. இங்கே என்னென்னா ஐஷின் வந்தது, அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஐஷின் வந்தா. அவளுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்தவா, என்னுடைய டீச்சரையும் ஐஷின் வரேன்னு சொல்லி அவள் டீச்சரையும் ஐஷின்ட்டு வந்தா. ஓகே, அவருடைய டேலண்ட்ஸ் பார்த்தோம்னா மூணாம் பாவத்தில் கிரகங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரெண்டாம் பாவம் ஸ்பாயில் ஆகிடுத்து, ஒன்பதாம் பாவமும் டச் ஆனதுனால பூர்வ புண்ணியம் சம்திங் ஏதோ ஒரு அந்த கர்ம வினையினால் அவருடைய பார்வைகள் அவருக்கு இல்லைன்னா கூட, அந்த மூணாம் பாவங்கிறது வலுத்திருத்தா அந்த கிரகங்களினுடைய சேர்க்கையினாலே அவர் ரொம்ப நன்னா கர்நாடிக் அவ்வளவு பிரமாதமாக பாடக்கூடிய ஒரு மனிதர். ஈவன் நம்ம சங்கரா டிவியில் கூட அவரை அழைச்சி ஒரு நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணலான்னு கூட நான் நினைக்கிறேன். இந்த கிரகச்சாரம் நிகழ்ச்சியில் கூட அவர் அவ்வளோ நல்லா பாடக்கூடிய ஒரு மனிதர். அவர் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அவளுக்கு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து கலாக்ஷேத்திரால ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்துட்டுருக்கார், ஒரு பார்ட் டைம் இதுவாக அவர் ஒரு கெஸ்ட் லெக்சராகவும் இருந்துட்டுருக்கார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மனிதர். அப்போது அவளுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள்ங்கிறது அவ்வளோ வலிமையாக இருக்கிறது. அந்த மூணாம் பாவத்தில் பத்தாம் பாவமும் அவருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்போது அவருடைய தொழில் முறையில் அவருடைய குருங்கிறது அவர் குருஸ்தானத்தில் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார். அவ்வளவு பிரமாதமாக இருக்கு அவரது ஜாதகம். அப்போ குருவும் பலம், மூணாம் பாவத்தில் புதன் சுக்கரனும் பலம், ஆனால் ரெண்டாம் பாவம் மட்டும் ஸ்பாயில் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதை தன்னுடைய ஒரு குறையாக நினைக்காம பகவான் தனக்கு கொடுத்த வரப்பிரசாதமாக நினச்சிண்டு அவர் சாதிச்சு காமிச்சிருக்கார் வாழ்க்கையில். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார்தீம். ஓகே மேடம், இப்போது பை பர்த் அதுக்கப்புறம் பாதியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம்? இப்போ இந்த கிரக சேர்க்கை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து சூரியன் நீச்சன் சனி உச்சன், மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சன் சனி நீச்சன். ஸோ இந்த சூரியன் சனி காம்பினேஷனில் லக்னத்துலேயே அது இருந்ததுன்னு வைங்களேன், ஒன்று நீச்சனாகவோ இதுவாகவோ இருந்தால் அவளுக்குலாம் ஏதாவது ஒரு உடலில் ஒரு குறைபாடு இருக்கும். ஓகே, இப்போ வந்து அதுவும் அது கிரகணமோட சேர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவளுக்கு இருக்கும் அந்த கிரகணத்தில் பிறந்திருந்து இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருந்தா. அண்ட் பொதுவாக இப்போ சூரியனோட வீடு வந்து சிம்மம், பாவணி மாதம் பிறந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த சனியோடு சேர்ந்து அங்கே லக்னம் இருந்தாலும் இந்த உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ரெண்டாம் பாவம் சொன்னார் இவர் கண்ணு தெரியாதுன்னு, இப்போ நிறைய பேர் இப்போ அந்த வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கிரக சேர்க்கைகள் சரியில்லைன்னா திக்குவாய் இருக்கும், அவளால் சரியாக பேச முடியாது. ஸோ இந்த திக்குவாய்க்கெல்லாம் ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது அவள் குழங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, அந்த தெரப்பி எல்லாம் பண்ணு, நாளடைவில் சரியாகும் அப்படின்வா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அந்த ரெண்டாம் இடத்துல என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது. இப்போ காலம் பூரா இந்த மாதிரி தான் திக்கி பேசணுமா, இல்லை இடைப்பட்ட காலத்தில் இவளுக்கு தசா நன்னா வரச்சே, இப்போ ஒரு சூரியன் ராகு புதன் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக இவளுக்கு நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்போது அது ரெண்டில் இருக்கும் பொழுது, இப்போ ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துக்கலாம், ரெண்டில் வந்து உங்களுக்கு புதன் உச்சனாக இருக்கும், புதனோடு சேர்ந்த ராகு கன்னியில், இதில் சூரியனும் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்பொழுது அவளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவளுக்கு இருக்கும். அப்போ ஒரு பேசும்பொழுது இல்லை காது கேட்காத இருக்கலாம், இல்லை இடைப்பட்ட காலத்தில் ஒரு ராகு தசை வருதுன்னா 18 வருஷம், புதன் தசை வந்தால் 17 வருஷம். ஸோ இவ்வளோ பெரிய டென்யூரில் அவள் வந்து ஒரு மெடிக்கல் இது எடுத்துக்கிறதோ, இல்லை இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்லை இந்த காலகட்டங்களில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நரம்பு கட்டாறது, இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவாளுடைய பூர்வ புண்ணியம், இவா பண்ண பாபகர்மாக்கள் இந்த வம்சத்தில் உள்ளது, ஏன்னா சூரியன் ராகு சேர்ந்தாலே நம்ம பித்ருக்கள் இதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிரக சேர்க்கைகள்னால் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். பாராமடம்ங்கிறது ரோகஸ்தானம்ன்றோம், இந்த ஆறில் வந்து லக்னத்திலிருந்து ஆறில் இந்த சூரியன் ராகு இருந்தால் இவாளுக்கு பிறவியிலிருந்து இறப்பு வரைக்கும் நோய் இருந்துன்னு தான் இருக்கும். இவ மருந்து சாப்பிட்டு தான் இருப்பா. அப்போ ஒரு சூரிய தசா வருது இல்ல ராகு தசா வருது அப்படிங்கும் பொழுது அதனோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும். அதனால கிரக சேர்க்கைகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப கிரக சேர்க்கைகள் எப்படி ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல வரும்னா, அவ கர்மாவை பொறுத்து தான்.
எந்த கிரகம் ஆறாம் இடத்துல சேரணுமா, ரெண்டில் சேரணுமா, இல்லை ஒம்போதில் சேரணுமா, இல்லை நீ காலம் பூரா இப்படி தான் இருக்கணுமான்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு, இப்போ இவர் சொன்னார் இல்லையா அவளுக்கு வில் பவர் இருக்குன்னு, அது மாதிரி லக்னம் அமையும். ஓ, அந்த லக்னம் வந்து இப்போ ஒரு விருச்சிக லக்னம் எடுத்துட்டு அவள் மலையை கூட பரட்டிடுவாள், அவளால் முடியல அப்படிங்கிறதே இருக்காது. அந்த விருச்சிக லக்னத்துக்கு அந்த விருச்சிகம் வந்து செவ்வாய் வீடு. ஸோ மேஷ லக்னமாக இருந்தால் அதுவும் செவ்வாய் தான், ஆனால் அவள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். நம் அதுவும் முடிக்கணும்ன்ற வேகம் இருந்தாலும் கூட அது சூரியன் உச்சன் சனி நீச்சன் அதோட செவ்வாய் சேரும் பொழுது சூரியனும் சனி அவளை கொஞ்சம் குறைச்சிடும். விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செவ்வாய்க்கான பவர் இருக்கும்போது அந்த வில் பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது எந்த லக்னத்தை பொறுத்தது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கும்ப லக்னமாக இருந்தால் அவள் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பாள்,